சோ இப்போ என்ன நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் அப்படினா வந்து பாறை மீன் குழம்பு எப்படி சமைக்கிறது அப்படிதான் பார்க்கறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மீனை வந்து ஆயணும் ஓகேங்களா பாருங்க மீன் ஆயிட்டு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே மூணு மீன் தான் சார் டக்கு டக்குன்னு ஆஞ்சிடலாம் ஓகேங்களா சோ இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலா பாறை மீனா ஓகேங்களா குழம்புக்கும் நல்லா இருக்கும் வறுவலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க பட் இன்னைக்கு வந்து குழம்பு வச்சுதான் காமிக்க போறோம் இது இது கத்தி இருந்தா டக்டர் வேலை முடிஞ்சிட்டு இருக்கும் பிகாஸ் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு பட் பார்த்து தான் பண்ணணும் ஏன்னா கையெல்லாம் கூட அந்த முள்ளுலாம் இருக்கு இல்லையா அதனால உஷாரா தான் ரெடி பண்ணணும் பட் டக்குன்னு முடிஞ்சிடும் ஏன்னா மூணு மீன் தான் சரி பாருங்க சரி ஒரு ரெண்டு பீஸா வந்து போட்டுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ரெண்டா அரைஞ்சுக்கலாம் அப்புறம் அதுக்குள்ள இருக்கிறது இந்த குடல் அது எல்லாமே கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுக்கணும் சோ செதில்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இல்லையா சங்கரா வெச்ச மாதிரி இருக்கு இந்த மீனே கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும் உங்களுக்கு அதனால கொஞ்சம் பார்த்து உஷாரா நீ அந்த வாலை வந்து கட் பண்ணணும் சக்கரை மீன் பண்ணணும் பாருங்க அப்படிதான் பேரு பாருங்க பாத்தீங்கன்னா குடல் இப்படிதான் கிளீன் பண்ணும் மீன் வந்து இப்படிதான் கட் பண்ணணும் மீன் மீனே மீன் மீனே பாறை மீனே குழம்புக்கான ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ வறுவல் தான் பிடிக்கணும் வறுத்து கூட நீங்கள் சமைச்சுக்கலாம் பட் நாங்கள் இன்றைக்கி வந்து பாறை மீன் குழம்பு தான் வந்து சமைச்சு காமிக்க போகிறோம் முழு குத்து
பயங்கரமா முள்ளு இருக்கும். கொஞ்சம் கையை பார்த்து தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா கை கழிச்சிடும். முள்ளால ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. வறுவல் செம்மையா இருக்கும்ல. பாருங்க பாறை மீன் வந்து எப்படி ஆஞ்சன் இருக்கும் சொல்லிட்டு மீன் வந்து பாத்தீங்கன்னா மீன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக அப்படியே கட் பண்ணுறோம். ஒரு மீனை வந்து ரெண்டாக கட் பண்ணுறாங்க பாருங்கள். இது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறதுனால பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும், பிகாஸ் அருவாமண்ணில் அறியறதுனால. பட் நல்லாயிருக்கும், குழம்புக்கு வறுவலுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஆஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு கழுவ போகிறோம். உப்பு போட்டு இப்படிதான் குடம்புறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை பிடிச்சிட்டு சரி பாருங்க, இப்போ வந்து ஒரு வழியாக மீன் ஆஞ்சாச்சு. ஓ மை காட், சூப்பராக ஆஞ்சாச்சு பாருங்க. Super.